இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஆண்டுதோறும் உள்ளூர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் தொடரான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடக்கிறது இத்தொடர் வெற்றிகரமாக பதினோரு ஆண்டுகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு பனிரெண்டாவது தொடர் வரும் ஏப்ரல் மாதம் நடக்க உள்ளது இந்தியாவில் அடுத்த ஆண்டு பொது தேர்தல் உள்ளதால் அந்த தேதிகளில் இந்தியாவில் போட்டிகளை நடத்துவதில் சிக்கல் ஏற்படும் அதனால் இந்தியாவுக்கு வெளியே இத்தொடரை முழுமையாக மாற்றுவதா அல்லது பாதி தொடரை மற்றும் வெளியே மாற்றுவதா என பிசிசிஐ பெரும் குழப்பத்தில் உள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி எல்லா அணிகளும் தக்க வைத்த மற்றும் விடுவித்த பட்டியலை வெளியிட்டது இதையடுத்து ஆயிரம் பேர் இந்த ஏலத்தில் பங்கேற்க விண்ணப்பித்தனர் ஆனால் அதிலிருந்து மொத்தமாக முன்னூத்தி ஆறு வீரர்கள் மட்டுமே வரும் பதினெட்டாம் தேதி ஜெய்ப்பூரில் நடக்கும் ஏலத்தில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மொத்தமுள்ள முன்னூத்தி ஆறு பேரில் வெறும் ஒன்பது வீரர்கள் மட்டுமே நட்சத்திர பட்டியலில் அதாவது அடிப்படை தொகையாக ரூபாய் இரண்டு கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இரண்டு ஆண்டுகள் மேட்ச் ஃபிக்ஸிங் தடைக்கு பின் சீனியர் அணி என்ற கேலி பேச்சுடன் மீண்டும் களமிறங்கி சாதித்த தோனியின் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த இனி எந்த வெளிநாட்டு வீரரையும் ஏலத்தில் எடுக்க முடியாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வசம் ரூபாய் எட்டு புள்ளி நாலு கோடி உள்ளதால் அதிகபட்சமாக இரண்டு இந்தியர்களை மட்டுமே ஏலத்தில் எடுக்க முடியும் இதில் சென்னை அணியில் பார்க்க விரும்பும் வீரர் யார் என ரசிகர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தது அதில் பெரும்பாலானோர் யுவராஜ் சிங் பெயரை தேர்வு செய்துள்ளனர் தவிர மனோஜ் திவாரியும் தேர்வு செய்துள்ளனர் யுவராஜ் சிங்கிற்கு இது கடைசி தொடராக அமைய வாய்ப்புள்ளதால் அவரை ஏலத்தில் எடுக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது மேலும் சென்னை பவுலிங்க்கும் வலு சேர்க்கும் விதமாக ஜெய்தேய் மற்றும் தீபக் சாகரையும் எடுக்கவும் வாய்ப்புள்ளது இந்த செய்தி தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்களும் யுவராஜ் சிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரணும்னு விரும்புகிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் யுவராஜ் சிங் ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் தலைவர் உடனடியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி